வணக்கம் நண்பர்களே, இன்றைய செய்தித்தாளில் நம்முடைய நாட்டுக்கான செய்திகள் என்னென்ன இருக்குது, நம்முடைய வீட்டுக்கான செய்திகள் என்னென்ன இடம்பிடித்திருக்கிறது, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அலசி ஆராய போகிறோம் ஒரு 360 degree வியூவில். ஏன்னா செய்திக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய மூன்றாவது கோணத்தையும் அழகாக மிகவும் தெளிவாக மக்களுக்கு விரிவாக விளக்கி உரைத்து கொண்டிருக்கிறது வாசி வாசி அப்படிங்கிற தலைப்பில் நம்முடைய பிரசா சிக்னேச்சரில் வெளிவரக்கூடிய இந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் அப்படிங்கிற செய்தி தொகுப்பு. இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகத்தில் இன்று உயர்நிலைப் பள்ளிகள் திறப்பு அப்படிங்கிற ஒரு செய்தி. ஸ்கூல் வந்து வழக்கமாக ஓப்பன் ஆகுறது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பள்ளி கல்லூரி அருகே 144 தடை உத்தரவு. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிஜாப் விவகாரத்தில் வன்முறை எதிரொலித்ததன் அடையாளமாக தற்போது வந்து கர்நாடகத்தில் உயர்நிலைப் பள்ளிகள் மட்டும் திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நீதிமன்றத்தினுடைய நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது பெரிய அளவில் பிரச்சனையாக எடுத்துக்காதீங்க, அதே நேரத்தில் இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கிறேன், ஏற்கனவே ஸ்கூலில் என்ன விதிமுறைகள் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையே தான் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் வழக்கு விசாரணை வந்ததுக்கப்புறம் மற்றதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால, இசாப் விவகாரத்தில் கர்நாடக அரசு துணிஞ்சு ஒரு முடிவு எடுத்திருக்கு. 10th class வரைக்கும் மட்டும் ஸ்கூல் வந்து ஓப்பன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. 11-12 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் விடுமுறை, அதே நேரத்தில் கல்லூரிகள் வந்து திறக்கப்படலை. இப்படிப்பட்ட நிலையில தான் கர்நாடகத்தில் பெரிய அளவில் வன்முறை வெடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்து போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் கல்லூரிகளுக்கு வாசல்லையும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்குங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த நேரத்தில் தான் வந்து வர ஏற்கனவே அறிவித்ததுபடி இன்னைக்கு வந்து 10th வகுப்பு வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற 19th தேதி வரைக்கும் மேலும் 6 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு நீட்டிக்கப்படுது அப்படின்னு. மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரி வளாக பகுதியில் 200 மீட்டர் சுற்றளவு பகுதிகளில் மக்கள் நடமாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது. பொது இடங்களில் 5க்கும் மேற்பட்டோர் வந்து பயணப்படக்கூடாது, சேர்ந்து ஒன்றா சேர்ந்து போகக்கூடாது. 144 தடை உத்தரவுனா என்ன விதிமுறையோ அதே விதிமுறை தான் கர்நாடகத்தில் அமல்படுத்தியிருக்கு அந்த கர்நாடக அரசு. ஹிஜாப் அணிந்த பெண் ஒரு நாள் நிச்சயமாக பிரதமர் ஆவார். யார் சொல்றா? ஏஐஏஎம் கட்சியினுடைய தலைவர் அசாதின் ஊவைசி. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹைதராபாத் தொகுதியினுடைய எம்பி. இவர் முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் அசாதின் ஊவைசி. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, முஸ்லிம் மக்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டக்கூடிய பணியில வந்து ஓவைசி பெரிய அளவில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு வடக்கு பகுதியில். அதே நேரத்தில் தமிழகத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான முறையில் வந்து பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஓவைசியினுடைய கூற்று அப்படிங்கிறது, ஹிஜாப் அணிந்த பெண் ஒரு நாள் நிச்சயமாக பிரதமர் ஆவார் அப்படின்னு தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் அவர் பதிவிட்டிருக்காரு. ஓவைசியினுடைய வாக்கு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது கணிசமான அளவில் இருக்கு. தொடர்ந்து முஸ்லீம் மக்களுக்காக குரல் எழுப்பக்கூடிய ஓவைசியினுடைய இந்த கூற்று ஒரு நாள் நினைவாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு காலம் தான் பதில் சொல்லும். அதே நேரத்தில் காஷ்மீரில் ஹிஜாப் அணியாமல் புகைப்படம் வெளியிட்டதுனால முதலிடம் பெற்ற +2 மாணவிக்கு கொலை மிரட்டலை விடுத்திருக்காங்க. அந்த மாணவி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரை சேர்ந்தவங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ருசா பத்வேஸ். இவங்க வந்து +2 படிச்சிருக்காங்க. இவங்க வந்து கடந்த 8th தேதி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்ஸ்லாம் வெளியிருக்கு. 500க்கு 499 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. இவங்களுடைய புகைப்படத்தை இவங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்தாங்க. அப்படி பகிரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஹிஜாப் அணியாமல் பகிர்ந்தாங்க. நாடு முழுவதும் ஹிஜாப் பிரச்சனை பெரிய அளவில் இருக்கும்போது, காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து ஹிஜாப் அணியாமல் ஒரு முஸ்லீம் பொண்ணு வந்து ஃபோட்டோ எடுத்து போடுது அப்படிங்கிறது ஒன்று பெரிய அளவில் முஸ்லீம் சமூகத்து மக்கள் வந்து பெரிய அளவில் வேதனை அடைஞ்சு, அவங்களுக்கு வந்து கொலை மிரட்டல் வந்து ஒரு நபர் விடுத்த உடனே பெரிய அளவில் பிரச்சனை வந்து பெருசாச்சு. அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து ஒரு தகவல், அந்த மாணவி ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்காங்க இங்கே அதிலே அந்த சமூக ஊடகங்கள்லேயே. ஹிஜாப் அணிவது அணியாதுங்கிறது ஒருவரோட மதத்து மீதான நம்பிக்கையை வரைய இருக்காது. ஒருவேளை அவர்கள் ட்விட்டரில் செய்யக்கூடிய ட்ரோல்களையும், நான் அல்லாவை அதிகம் நேசிக்கிறேன், நான் இதயத்தால் ஒரு முஸ்லீம், ஹிஜாப் மூலம் அல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எதிர்வினையாற்றியிருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயங்களும் நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் மரத்தில் கட்டி வச்சு ஒரு கும்பல் வெறிச்செயல் இங்கே நம்ம ஊரில் கிடையாது, பாகிஸ்தானில் குரானை எரிச்சவர் கல்லால் அடித்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. பாகிஸ்தானில் தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் அடிக்கடி நிகழத்தான் செய்யும். அந்த அங்கே வந்து மதம் ரீதியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இஸ்லாமாபாத்தில் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர், அவர் வந்து குரானை வந்து எரிச்சிருக்காரு. அவர் எதனால் அப்படி எரிச்சார் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இரக்கமே இல்லாமல் வந்து அவரை கல்லால் அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து பாகிஸ்தானில் அரங்கேறி இருக்கு. மதம் அப்படிங்கிறது மனிதனை நெறிப்படுத்த வேண்டும்,
ஒரு பைத்தியக்காரனை வந்து குரானை எரிச்சிருக்கான் அப்படின்னா அந்த பைத்தியக்காரனுக்கு தேவையான சிகிச்சையை கொடுக்காம பைத்தியக்காரனை வந்து கல்லால் அடித்து நம்மளும் பைத்தியக்காரத்தனமான சில விஷயங்கள் செய்யும் போது பைத்தியக்காரனுக்கும் சாதாரண மனுஷனுக்கும் இடையில என்ன வித்தியாசம்? அப்போ அவன் பைத்தியக்காரனா நம்ம பைத்தியக்காரனாங்கிற கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. விசு இறந்து போயிட்டாரு. சட்டசபை ஒத்திவைப்பு. மேற்கு வங்க கவர்னரோட செயல் வந்து மரபுகளுக்கு எதிரானது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மேற்குவங்க அரசியலில் பெரிய அளவிலான ஒரு பரபரப்பு நிகழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் வந்து சட்டப்பேரவையை முடக்கி வச்சிருக்காரு. 174வது அந்த சட்ட அரசியல் சட்ட விதியை பயன்படுத்தி அவர் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுறது உண்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் வந்து குரல் எழுப்பியிருக்காரு. மேற்கு வங்க முதல்வராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி தொடர்ந்து பாஜக ஆளாத எந்தெந்த ஆள முடியாத வந்து மாநிலங்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநில முதலமைச்சர்களோட தொடர்பு கொண்டு இந்த விஷயம் சம்பந்தமாக பேசியிருக்காங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு. நிச்சயமாக மு க ஸ்டாலின் வந்து அதுக்கு துணை நிற்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு தொலைபேசி வாயிலாக. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சமூக நீதி அதுக்கான கட்டமைப்பை வந்து உருவாக்குறதுல ஸ்டாலின் பெரிய அளவில் முனைப்பு காட்டிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மேற்கு வங்க கவர்னரோட செயல் வந்து மரபுகளுக்கு எதிரானது. ஒரு ஆளுநருடைய நடவடிக்கை சட்டசபையை முடக்கிறது கிடையாது. மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் பண்ணணும் மேற்கு வங்கத்தில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி வந்து நீங்கள் முடக்குவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை மு க ஸ்டாலின் எழுப்பி வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டுச்சு அப்படின்னா எந்தெந்த மாநிலத்திலலாம் ஆளுங்கட்சி தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபடுதோ அங்கெல்லாம் வந்து தமிழகத்திலையும் சட்டப்பேரவையை முடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம்னு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருந்த காட்சியையும் ஒரு ரிப்போர்ட்டர் பதிவு பண்ணி செய்தியாக வெளியிட்டு இருக்காங்க. அவர் ஒரு வாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காரு பாவம், யாருமே அவர் பேசுகிறத கேட்கறது இல்லை போல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா மோடிக்கு ஆதரவாக பெரிய அளவில் அவர் பேசியிருக்காரு. இது தமிழ்நாட்டில் இந்துக்களுடைய வாக்கு அவருக்கு பெற்றுத்தரமா நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசப்பட்டு வருது. தொடர்ந்து இந்து நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து சாதனைகளையும் இலவசங்களையும் சொல்லி தொடர்ந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது நான் வந்து இந்துவாக இருக்கேன், நான் கிறிஸ்டினாக இருக்கேன், நான் முஸ்லீமாக இருக்கேன், நான் மதச்சார்பற்றவனாக இருக்கேன், நான் பகுத்தறிவாளியாக இருக்கேன்னு சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலைக்கு நம்முடைய தமிழ்நாடு வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு பேச்சை வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு மூலமா புரிஞ்சுக்க முடியுது. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா அப்படிங்கிற ஒரு பேச்சும் தமிழ்நாட்டில் எழுந்துகிட்டு இருக்கு. இது தொடர்பாக சீமான் பேட்டி அடிச்சிருக்காரு. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா திடுத்துப்புனு மெதுவா பேசிட்டு இருப்பாரு, திடுத்துப்புனு சத்தமா பேசுவாரு. இப்படிப்பட்ட பேச்சுக்கு பிரபலமா இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது சாத்தியம் கிடையாது, அதே நேரத்தில் மத நல்லிணக்கம் தான் நம்ம நாட்டுக்கு தேவையை தவிர மத ரீதியான பிரச்சனைகள் நம்ம நாட்டுக்கு தேவை கிடையாது, அதனால விசா பணியக்கூடிய விவகாரங்கிறது மாணவிகளுடைய தனிப்பட்ட விவகாரம் அப்படிங்கிற தொடர்ந்து கருத்துக்களை பதிவு செஞ்ச காட்சிகளையும் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற தேர்தல் வந்து சாத்தியம் இல்லாதது அப்படிங்கிறதையும் சீமான் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உத்தரகண்ட் கோவா சட்டப்பேரவைக்கு வந்து இன்னைக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடக்குது. ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கக்கூடிய கோவாவிலையும் உத்தரகாண்ட்லையும் ஒரு பக்கம்னா உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு ரெண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடக்குது. ஒரே கட்டமாக இந்த தேர்தல் நடத்தக்கூடிய உத்தரகாண்ட் மாநிலங்கிறது 2000ஆம் ஆண்டு உருவானது. இந்த மாநிலத்தில் வந்து 5வது முறையாக தேர்தல் நடக்குது, சட்டப்பேரவை தேர்தல். மொத்தம் 70 தொகுதி. இங்கே வந்து மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் பெண் ஊழியர்கள் பணியாற்றக்கூடிய வகையில் 101 வாக்குச்சாவடிகள் வந்து சிறப்பாக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து தொடர்ந்து மொத்தமாக வந்து அங்கே பார்த்தீங்கன்னா 11,697 வாக்குச்சாவடிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி சிறப்பான ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. மொத்தம் 692 வேட்பாளர்கள் களமிறங்குறாங்க. இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா காணொலி மூலியமாக வந்து பிரச்சாரம் நடந்துச்சு. தொடர்ந்து வந்து மோடி, ராகுல் காந்தி, பிரியங்கா உள்ளிட்டவங்கள்லாம் நேரடியாக போய் பிரச்சாரம் பண்ணாங்க. முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் வந்து அகிலேஷ் யாதவ் பிரச்சாரம் தீவிரமாக இருந்தது. இதில் நேரத்தில் வந்து யாருக்கு வாக்கு அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் 2வது கட்ட தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோவாவிலையும் அதே மாதிரி தான். கோவா பொறுத்தவரை ஒரே கட்டமாக தேர்தல் நடக்குது. மொத்தம் 40 தொகுதி தான், ரொம்ப சின்ன தேர்தல் தான். இங்கே வழக்கமாக இருமுனை போட்டி தான் இங்கே நிலவும். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளும் வந்து தனித்து கிளம்புறது. இதனால் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா 3 கட்ட போட்டி நடக்கும் அப்படின்னு. 11 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இங்கே இருக்காங்க. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது கோவா, உத்தரகண்ட், உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு தேர்தல் நடப்பது குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 2வது கட்ட தேர்தல் நடக்கிறது. ஆளுங்கட்சியை தொடர்ந்து ஒவ்வொரு மாநிலத்திலையுமே மற்ற கட்சிகள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு பெரிய அளவு தீவிரமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா பாஜக அல்லாத மாநிலங்கள் ஒருங்கே சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை மகளிர் உரிமை தொகையாக மாதம் ₹1000 வழங்குகிறோம், நிச்சயமாக வழங்குவோம், யாரையும் ஏமாற்ற மாட்டோம் அப்படின்னு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் மு க ஸ்டாலின் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் சட்டப்பேரவை ஆளுநர் முடக்கக்கூடிய சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு அதிமுக
இணை ஒருங்கிணைப்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசின விஷயம் வந்து எல்லா பேப்பர்லையுமே செய்தியா மாறி இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இலங்கை கடற்படையா ராமேஸ்வரம் மீனவர்கள் 12 பேர் சிறைபிடிப்பு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வெளியாயிருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா மு க ஸ்டாலின் வந்து பிடிபட்ட 51 மீனவர்கள் அதுக்கப்புறம் ஏழப்படப்பட்ட படகுகள் எல்லாத்தையும் மீட்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் குரல் எழுப்பிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா இலங்கை கடற்படையாளர் ராமேஸ்வரம் மீனவர்கள் மேலும் 12 பேர் சிறைபிடிப்பு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாயிட்டு இருக்கு. தொடர்ந்து மீனவர்கள் மத்தியில வந்து அவர் அச்சமான ஒரு சூழ்நிலையை மீன்பிடிக்க தொழில செய்யலாமா வேண்டாமா வேற ஒரு தொழிலுக்கு போலாமா அப்படிங்கிற ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலை இது. மக்களுக்கு இந்த பிரச்சனையை பத்தி பெரிய அளவில் தெரியாது. மீன் நண்டு அப்புறம் ராட்டு இவங்க சாப்பிடக்கூடிய பொருள் எதுவுமே கிடைக்காம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் மீனவனை பத்தி இவங்க எல்லாம் யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ரேஷன் கார்டு விவரம் கேட்குது மத்திய அரசு. போச்சா போச்சா, ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கார்டு விவரங்களையும் கேட்டு ரேஷன் கார்டையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இலவச கரும்பு அதுக்கப்புறம் இலவச அரிசி இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மானியங்கிறது பெரிய பெருள பிரச்சனையா இருக்கு. உலக நாடுகள்லாம் ரேஷன் கார்டுலேருந்து இலவசமாக அரிசி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எதுக்கு இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு இலவசங்கிறது மக்களை முட்டாளாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய அடிவயத்தில் மத்திய அரசு அடிக்க நினைக்க போதா அப்படிங்கிற கேள்வியை சத்தமாக எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் மத்திய அரசு என்ன சொல்லுது அப்படின்னா நிதி ஆயோக் அறிக்கையின்படி அரசியல் லாபத்துக்காகலாம் இதை நாங்கள் பயன்படுத்தல, மக்களுக்கு வந்து பெரிய அளவில் நன்மை செய்யறதுக்காக தான் இதை செய்ய போறோம். அதன் அடிப்படையில் வந்து மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு விவரங்களை வந்து கேட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மயமாக்கி ஆதார் கார்டு மாதிரி வந்து ஒரு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தகவல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் நிறைய பேர் திருடுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது மாதிரியான வாய்ப்பே கிடையாது. திருடர்களுக்கு அனுமதியெல்லாம் மத்திய அரசு கொடுக்காது. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஒரு நல்ல திட்டங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரேஷன் கார்டு விவரங்களை கேட்டிருக்காங்க மாநில அரசிட்ட. தொடர்ந்து மாநிலங்களுக்கு ஒருவேளை கூடுதல் நிதி கொடுக்கறதுக்காக இந்த ரேஷன் கார்டு விவரங்கள்லாம் கேட்குறாங்க போல். அப்படி கிடச்சது நல்லது தானே. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஜா புயல் இப்படி உள்ளிட்ட பல்வேறு பேரிடர் காலத்தில் வந்து மத்திய அரசிட்ட வந்து நம்ம 2000 கோடி ரூபாய் கேட்கும்போது அவங்க 800 கோடி தான் கொடுத்தாங்க. அதுலேயும் 200 கோடி மாநில அரசை பங்கெடுத்துக்கிறோம், மீது 400 கோடி மட்டும் தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா கஜானாவில் பணம் இல்லை அப்படின்னு. ஆனால் ஜிஎஸ்டி மூலியமாக தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய வரி வருவாய் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1000 கோடி. இப்படி நம்மகிட்டருந்து வாங்கக்கூடிய வரியை நம்மக்கிட்டே வந்து நம்ம தமிழ்நாடு அரசே திருப்பி கொடுத்தாங்கன்னா கூட மக்களுக்கு எதாவது நல்லது செய்ய முடியும். அதை கொண்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டு நம்ம வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் அவங்க நம்ம ஸ்டேட்டோட பணத்தை பூவாக பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாதி பணம் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்பட்டுள்ளதுங்கிறாங்க, எந்த பக்கம் ஒதுக்கியிருக்காங்கன்னு தெரியாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து நம்ம நாட்டில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஒதுக்கின பணம் நிச்சயமாக மக்களுடைய நலன் சார்ந்த விஷயத்துக்கு பதிவு செய்யப்படும், பணம் செலவு பண்ணப்படும் அப்படிங்கிறத மட்டும் ஓட்டு போட்ட நம்ம நம்புவோம், நம்புகிறோம். கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மேலும் உயர வாய்ப்பு. எதனால இது இல்லத்தரசிகளுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லத்தரசர்களுக்கும் அதிர்ச்சிகரமான செய்தி தான். ஏன்னா அவங்க தான் வாங்கி கொடுக்க போகிறாங்க. ரஷ்யா உக்ரைனோட போர் பதற்றத்தால் பங்குச்சந்தை வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதனால் வந்து தங்கத்தினுடைய விலை வந்து இன்றைக்கி உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து வந்து வெள்ளிக்கிழமையே இதுக்கான அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டுச்சு. அதனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மக்கள் வந்து தீவிரமாக தங்க நகை கடைகளுக்கு போய் மக்கள் தங்களுடைய பர்ச்சேஸ் விஷயங்களை வந்து பெரிய அளவில் செஞ்சுட்டு இருந்தாங்க. குறிப்பாக தங்கம் வைரம் வாங்கக்கூடிய நபர்கள் பெரிய அளவில் வந்து தங்களுடைய திருமண நிகழ்வுகளுக்காக சுப நிகழ்ச்சிகளுக்காக தங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு தான் இருந்தது. இது தொடர்பாக தங்க நகை வியாபாரி ஜெயந்திரால் என்ன சொல்றாரு அப்படின்னா உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில போர் பதற்றம் இருக்கிறதுனால அமெரிக்கா தன்னுடைய படைகளை வாபஸ் வாங்கிட்டாலும் ஜோ பைடனும் வந்து தொடர்ந்து வந்து உக்ரைனுடைய பிரதமருக்கும் அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய பிரதமர் புதினுக்கும் வந்து எச்சரிக்கை விடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் நாடுகளும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோ படையும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில பெரிய அளவில் ஒரு போர் வரும். நேட்டோ அமைப்பில் சேராதரா பங்காளின்னு சொல்லிட்டு வந்து உக்ரைனை பார்த்து ரஷ்யா சொன்னாலும் உக்ரைன் கேட்கறதா இல்லை. இப்படிப்பட்ட பிரச்சனைகளால் தொடர்ந்து வந்து உக்ரைன் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய நடவடிக்கை ரஷ்யா தீவிரப்படுத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறதுனால உலகத்திலையும் அது பெரிய அளவில் வேர்ல்டு வார், மூன்றாவது வேர்ல்டு வார் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற கேள்வியும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. இதனுடைய எதிர்த்தாக்குதல் தான் தங்கம் விலை வந்து பெரிய அளவில் உயரும் எதிர்பார்க்கப்படுது. 41 தமிழக மீனவர்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்காரு. அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க தான் செய்து. வந்து ஒரு பக்கம் லெட்டர் எழுதுறாங்க, ஒரு பக்கம் தொடர்ந்து வந்து மீனவர்கள் சிறைபிடிக்கப்படுறாங்க, படகுகள் ஏலமிடப்படுது, இது மாதிரி சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஓகே, மேரிமாதா சிலை உடைக்கப்பட்டதால் பரபரப்பு எங்கே? திருவண்ணாமலையில் கீழ்பெண்ணத்தூர் அப்படிங்கிற அந்தோணியார் தெருவில் இருக்கக்கூடிய மேரிமாதா சிலை வந்து நேற்று யாரோ நள்ளிரவு வந்து உடைச்சிருக்காங்க. முதல்ல பெரியார் சிலையை உடைப்பாங்க, அண்ணா சிலையை உடைப்பாங்க, அதுக்கப்புறம் கலைஞர் சிலையை உடைப்பாங்க, இப்போ என்ன புதுசாக மேரிமாதா சிலையெல்லாம் உடச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஸோ தமிழ்நாட்டில் வந்து வித்தியாசமான ஒரு கலவரங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த கலவரம் அப்படிங்கிற வார்த்தையை தாண்டி
குடி போதையெல்லாம் வந்து அவங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சு செஞ்சுருக்க மாட்டாங்க. தெரியாமல் வந்து போகிற போக்கில் அந்த சிலையை வந்து அப்படி தட்டியிருப்பாங்க போல். அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்ததாக போட்டிருக்காங்க. மேரி மாதா சிலை உடைக்கப்பட்டதால் பரபரப்பு அப்படின்னு ஒரு செய்தி திருவண்ணாமலையில். அதுக்கப்புறம் மோடி ஆட்சியில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் வந்து வங்கி மோசடி நடந்திருக்கு அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. வங்கிகள் வந்து தொடர்ந்து பெரிய அளவில் வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெற்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பணக்காரர்களுக்கு ஒரு மாதிரியும் ஏழைகளுக்கு ஒரு மாதிரியும் கடன் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து தொடர்ந்து பிரைவேட் வங்கியிலையும் கவர்மெண்ட் வங்கியிலையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒரு 10 பேர்கிட்ட வந்து மொத்தமாக வந்து 10 ரூபாயா கொடுக்கறது போலா, ஒரு தட்ட நான் வந்து மொத்தமாக 1000 ரூபா கொடுத்தேன் அப்படின்னா அவன்கிட்ட வந்து ஈஸியாக வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வங்கிகள் முடிவு பண்ணாங்க. ரெண்டாவது வேலையும் கம்மியாகுமே அப்படின்னு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒருத்தன் வந்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டான் அப்படின்னா, உச்சநீதிமன்றமே அவன் வந்து வாப்பா உள்ள வாப்பா லண்டன்ல நீங்கள் வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிங்ஃபிஷரோட ஓனருக்கு அழைப்பு விடுத்தாலும் அவர் வராமல் அதே இடத்துலயே இருக்காரு. இப்படிப்பட்ட முட்டாள்தனமான நடவடிக்கைகளை வங்கிகள் தொடர்ந்து செஞ்சதுனால வங்கிகளுக்கு 5.5 லட்சம் கோடி ரூபாய் வங்கிகளுக்கு மோசடி ஏற்பட்டதா ராகுல் காந்தி குற்றம் சுமத்தியிருக்காரு. இது வந்து யார் மேல குற்றம் சுமத்துறாருனா, நாடாளக்கூடிய அரசு யாருன்னா மோடி தலைமையிலான அரசு. ஸோ மோடி அரசு மேல அவர் குற்றம் சுமத்திருக்காருங்கிற செய்தியை பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது. அதே நேரத்தில் தரிசனம் செய்ய சென்ற கனகசபைக்கு சென்ற தீட்சகர் ஒரு சாதாரண ஒரு பெண் மேல தாக்குதல் நடத்தியிருக்காரு. எப்பயுமே வலியவர்கள் எளியவர்கள் மேலே பாயிறது அப்படிங்கிறது இயற்கையானது தான். அதன் அடிப்படையில் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தான் பெரிய வலிமையானவா அப்படிங்கிற ஒரு நடப்பில் வந்து தீட்சகர் வந்து சில பேர் சேட்டையை காட்டியிருக்காங்க. 3 தீட்சகர்கள் மேலே இதனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சாதாரண பொம்பளை புள்ள மேலே போய் கைவிட்டுச்சிருக்காங்க. அந்த பெண்ணால் திருப்பி அடிக்க முடியாதுங்கிற தைரியம் தானே அவங்களுக்கு. அந்த பிள்ளை திருப்பி அடிச்சிருந்துச்சுன்னா அவங்க சிவபக்தர். அவங்க வந்து திருப்பி அடிக்க முடியாது அவங்கள. ஸோ தீட்சகர்கள்லாம் நீங்கள் என்ன பெரிய கொம்பா, உங்களை திருப்பி அடிக்க முடியாதா? ஸோ கோயிலை வந்து வேணால் வசப்படுத்தலாம், சாமியை வேணால் வந்து நீங்கள் வந்து உங்கள் கூடவே வச்சுக்கலாம், ஆனால் சாமி உங்கள் கூட இருக்கு அப்படின்னு கேட்டால் சாமியே ஓடி போயிருங்கிற கதை தான். ஏன்னா நீங்கள் பண்ணுற அட்டூழியத்தை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சாமியா பூதமானே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ சிதம்பரம் நடராஜர் கோயிலில் தரிசனத்துக்கு போன கனக அந்த அது என்னன்னா, அவங்க தான் வந்து உள்ளே போவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து மீறி வந்து அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா, கொரோனா காலகட்டத்தில் தான் உள்ளே விட மாட்டேன்டிங்க கோயிலில், இப்போ தான் வந்து விதிமுறைகளை தளர்த்திட்டாங்களே, சாமியை கூப்பிட்டு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர் கெஞ்சக்கூடிய காட்சிகள் வந்து சமூக ஊடகங்களில் வைரலாக பரவிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து அனுமதி கொடுக்கல. அதே மாறா தீட்சகர்கள்லாம் உள்ளே போகலாம், அவங்க மட்டும் உள்ளே போகலாம் அப்படிங்கிறதுக்கான அனுமதி மட்டும் இருக்குது. வித்தியாசமாக இது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குமா இல்லை வேற ஒரு உலகத்தில் இருக்குமான்னு தெரியல. ஒரு இடத்துல வந்து இங்கேருந்து தெருவில் நடக்கும்போது எல்லாரும் ஒன்று, அதே நேரத்தில் வந்து கருவறைக்குள்ளே போகும்போது மட்டும் தீட்சகர்களுக்கு மட்டும் என்ன சிறப்பான ஒரு அப்படி என்ன, 2 தடவை குளிக்கிறானா, 5 தடவை குளிக்கிறானா, 10 தடவை குளிக்கிறானான்னு தெரில. சரி, குளிச்சுட்டு ஒழுங்காக இருக்கானான்னு பார்த்தீங்கன்னா கருவறைக்குள்ளேயே வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கசம் சாலெலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட தீட்சகர்கள்லாம் வந்து இருக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் நடராஜர் கோயிலில் போய் நல்லா விசாரிச்சிங்க அப்படின்னா, நிறையா ஃபாரின்லேருந்து வரக்கூடிய வந்து நிறையா பெண்களை வந்து பார்த்திங்கன்னா வசீகரித்து நிறையா விஷயங்கள் வந்து தீட்சகர்கள் தான் வந்து தப்பான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்கங்கிற மாதிரியான செய்திகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது தொடர்பாக ஆய்வு நடத்தி தமிழக அரசு தீட்சகர்களை பிடிச்சி ஜெயிலில் ஏன் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கோரிக்கைகள் வந்து சிதம்பரம் பக்கத்துலேருந்து தொடர்ந்து எழுந்துக்கிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல்களில் தீட்சகர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வதந்தி வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் பக்கத்தில் இருக்குது. இந்த வதந்தி வந்து உண்மையாக பொய்யா அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய தேவை வந்து பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறைக்கு இருக்குது. தீட்சகர்கள் மீது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த 3 பேர் மேலே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் நடக்கக்கூடிய அட்டூழியங்களுக்கு தமிழக அரசு ஒரு பூனைக்கு யார் மடிகட்டுறதுங்கிறது கதை தான். அது விரைவில் வந்து கணேஷ் தீட்சகர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த சமூகத்தில் கிடைக்காது. இருந்தாலும் வந்து அந்த செய்தியை வந்து போட்டிருக்காங்கங்கிற அடிப்படையில் நான் பதிவு பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக ஆளுநர் பதவி பிரமாணம் இன்னைக்கு செஞ்சு வைக்கிறார். யாருக்கு? முனீஸ்வரராஜ் பண்டாரி. உயர்நீதிமன்றத்தினுடைய பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்தவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதியாக வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இன்னைக்கு பொறுப்பேற்கிறார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான உத்தரவு வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து ஆணையாக வரப்பட்டது. கொலீஜியம் ஏற்கனவே இதுக்கான உத்தரவும் பிறப்பிச்சிருச்சு. அதன் அடிப்படையில் முனீஸ்வரநாத் பண்டாரி ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். தொடர்ந்து அவர் மக்கள் நல பணிகளில் நிறையா ஈடுபட்டுட்டு இருக்காரு. ஆன்மீகம் சார்ந்த நபர். தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தில் நிறைய நல்ல பல தீர்ப்புகளை கொடுத்தவர். நவம்பர் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து சிறப்பான தனது தீர்ப்பு மூலியமாக காணொலி காட்சி மூலியமாக நிறையா விஷயங்களுக்கு நல்ல தீர்ப்புகள் கொடுத்துருக்காரு. நீர்நிலைகள் பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் தமிழகத்தில் பெரிய அளவில் பங்கு வகித்தவர் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தீர்ப்புகள் தான். அந்த வகையத்தில் வந்து தொடர்ந்து வந்து முனீஸ்வரநாத் பண்டாரி வருகின்ற செப்டம்பர் மாதம் வரைக்கும் உயர்நீதிமன்றத்தினுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக பதவி இருப்பார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து சொல்லப்படுது. இன்றைக்கி அவர் வந்து தன்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறத தாண்டி பொறுப்பு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து நிரந்தரமாக வந்து ஒரு செப்டம்பர் மாதம் வரைக்கும் நிரந்தர நீதிபதியாக சென்னைக்கு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு இருக்க போகிறார்.
அதுக்கப்புறம் என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் புலம்பிட்டு இருக்காங்க. விவசாயிய பிறந்தாலே பாவம் தானேங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் நாட்டில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கு. நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டை தீர்த்த கனமழையால் மக்கள் வந்து அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த சம்பா மற்றும் சாவடி பயிர்கள் விளைநிலங்களை சாய்ந்து தொடர் மறுபடியும் முடக்கவே தொடங்கிடுச்சு. அப்போது நெல் அறுவடை பண்ணுறது யார்? சரி, நெல் நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அறுவடை பண்ண நெல்லை கொண்டு போய் நெல் கொள்முதல் நிலையத்தில் போட்டால் அதிகாரிகள் நாங்கள் இவ்வளோ ரூபாய்க்கு தான் எடுப்போம், அரசு நிர்ணயித்த விலைகளாக எடுக்க மாட்டோம், எங்களுக்கு இவ்வளோ கமிஷன் கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகள் தான் இருக்குது. நெல் கொள்முதல் நிலையங்களும் கம்மியாக இருக்குது, அதிகாரிகளும் கம்மியாக இருக்காங்க. ஆனால் நெல் மூட்டையை கொண்டு வந்து இறக்கும் போது விவசாயி வேர்வை சிந்தி வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷம் கஷ்டப்பட்டு மண்ணில் வேர்வையை சிந்தி கொண்டு வந்து போட்டோம் அப்படின்னா நோகாமல் வந்து நான் அரசு வேலைக்கு போயிட்டேன், படிச்சுட்டேன், நான் பெரியாள், அரசு வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரில் உட்காந்துட்டு நெல் கொள்முதல் நிலையத்தில் நீங்கள் பண்ணுற அட்டூழியம் இருக்கே, உங்களுடைய வாரிசுகளுக்கு பெரிய அளவில் சாபமாக தான் போய் முடியும் அப்படிங்கிற விஷயத்த தான் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ரெண்டாவது, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நிவாரணம் கிடைக்கிறதுக்கான வழிமுறைகளை அதிகாரிகள் ஏற்படுத்தி தராங்களான்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் கேவலமாக திட்டி போட்டிருக்காங்க. நாங்கள் இந்த நாட்டில் தானே இருக்கோம், விவசாயா செஞ்சு பிறந்துட்டோம், என்னையா பாவம் செஞ்சோம், வேற என்னையா பாவம் செஞ்சோன்னு சொல்லிட்டு புலம்பி தீக்குறாங்க. இப்படிப்பட்ட மக்களை பற்றின எந்த விதமான கவலையும் இல்லாமல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அம்பு பேரும் பிரச்சாரத்துக்கு போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்துக்கு போகிற அரசியல் கட்சி தலைவர்கள் மேலே காரி துப்பிட்டு இருக்காங்களா மக்கள்? ஏன் அப்படின்னா, நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஓட்டு கேட்க வரீங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து மக்கள் வந்து புகார். செங்கோட்டையன்லாம் பார்த்தீங்கன்னா, அமைச்சர் செங்கோட்டையன்லாம் வந்து நீங்கள் 5 தடவை காலில் உழுகணும், வேட்பாளர்கள் வந்து 5 தடவை மக்கள் காலில் விழுகணும், 1 தடவை கிடையாது, 5 தடவை காலில் விழுகணுமா? ஸோ காலில் விழுந்தாவது வந்து காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்குது அதிமுக. அது மட்டும் இல்லாமல் திமுக வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய கோரிக்கைகளை வந்து நாங்கள் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம், மக்களுக்கு 1000 ரூபா கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் என்ன நல்லது செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து நம்ம எழுப்ப வேண்டிய தேவை தான் இருக்குது. பாரபட்சம்லாம் கிடையாது, தப்பு செஞ்சால் தப்பு தான் யாருனாலும். ஸோ அந்த வகையில் வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இது பக்கம் பார்த்தாது அப்படின்னா, ஆசிரியர்கள் பற்றாக்குறை, மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் தவிப்பு தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 60,000 போஸ்டிங் வந்து பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போஸ்டிங்லாம் எப்போ நிரப்ப போகிறாங்கன்னு தெரில. கிட்டத்தட்ட ஜெயலலிதா பெரியதாக 10,000 பேர் ஒட்டுமொத்தமாக ஆசிரியர்களாக ஒரு பதவி நிகழ்வு வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. அதுக்கப்புறம் டிபிஐ வளாகத்தில் வந்து ஆசிரியர்கள் வந்து 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கூவி கூவி விற்றாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு ஆசிரியர்களுடைய பணி நியமனம் அப்படிங்கிறது டெட் அடிப்படையில் பெரிய அளவில் பேச பொருளாச்சு. எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்களே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 50,000க்கும் மேற்பட்டோர் இருக்காங்க. இவங்களுக்குலாம் எப்போ வேலை கிடைக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஆசிரியர்கள் பற்றாக்குறை, மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் தவிப்பு அப்படின்னு ஒரு செய்தி வந்து ஒரு பேப்பரில் இடம்பெடுத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வேளாணுக்கான தனி பட்ஜெட் வந்து இந்த தடவையும் தாக்கல் செய்ய போகிறாங்க. அடுத்து வந்து வரக்கூடிய பட்ஜெட் வந்து தனியாக வந்து விவசாயிகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்ய போகிறாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. வேளாணுக்குன்னு ஒரு பட்ஜெட் நல்லா போட்டாங்க அப்படின்னா வந்து பேரிடர் காலத்தில் மக்களுக்கு வந்து தேவையான, அதாவது விவசாயிகளுக்கு தேவையான நிவாரண நிதி கிடைக்கிறதுக்கு மானியம் கொடுக்கறதுக்கு தேவையான வசதிகள் வந்து ஏற்படுத்தப்படும். இதுக்கு வந்து தமிழக அரசு சிறப்பான ஒரு கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு இதையும் நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கு. மருத்துவ வகுப்பு துவக்கம் திடீரென அறிவிப்பால் போதிய அவகாசம் இல்லாமல் மாணவர்கள் தவிப்பு. நீட் வச்சாலும் அவசரமாக வைக்கிறீங்க, நீங்கள் மாணவர்கள் ஜெயித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வில் வந்து ஒரு வட மாநிலத்துக்காரன் ஜெயிக்கிறேன், அவனுக்கு ஒழுங்கு இங்கிலீஷ் கூட பேச தெரில, தப்பு தப்பாக வந்து இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்கான், அவன் எப்படி நியூஸ் பேப்பரில் பாஸ் ஆனான்னு தெரில. அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சமூக ஊடகங்களில் கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குது. தேசிய தேர்வு முகமை தப்பு தப்பாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீட்டுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து தமிழகத்துலேயும் மட்டும் இல்லாமல் பல மாநிலங்களில் பிரச்சனையாக தான் இருக்குது. தேசிய தேர்வு முகமை அப்படிங்கிறதே புதுசு தான். அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் வந்து பார்த்திங்கன்னா சரியான அதிகாரிகள்லாம் கிடையாது. டெல்லி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேர் என்ன, இந்த குர்கான், இந்த மாதிரியான மாநிலத்திலேருந்து ஒன்றுமே தான், படிப்பறிவே இல்லாத மாநிலத்திலேருந்து நீட் தேர்வுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் தயாரிக்கக்கூடியவங்கள அந்த பக்கத்தில் இருக்கிறதா நமக்கு செய்தி கிடச்சிருக்கு. ஸோ நீட் அப்படிங்கிற பிரச்சனை தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, பல்வேறு மாநிலங்களில் பெரிய அளவில் வந்து வியாபம் ஊழல் மாதிரியான விஷயங்களுக்கு தொடர்ந்து வழிவகுத்துக்கிட்டு இருக்குது. இது மூலிமா யார் சம்பாதிக்கிறதுக்காக இந்த நீட் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், தனியார் கோச்சிங் சென்டர்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவில் அரசுக்கு ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு நெருக்கம் கொடுத்து இந்த நீட் தேர்வு நடத்துகிறதா வந்து செய்தி வெளியாகிட்டுருக்கு. இப்படி எப்படி வந்து விபச்சாரம் அப்படிங்கிறத தடுக்க முடியலையோ அதே மாதிரி இந்த நீட் தேர்வுக்கு ரிலேட்டடான புற்றீசல் மாதிரி நினைச்சிருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களையும் அவங்க காசு சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தையும் 12 வருஷமாக படிக்காத 2 மாதத்தில் ஒரு வந்து தனியார் கோச்சிங் சென்டர் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா 12 வருஷமாக எதுக்கு படிக்கணும்? இந்த கேள்வி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குல்ல. இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தாண்டி நீட் பஞ்சாயத்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் மாணவர்கள் வந்து அதில் தேர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணி போய் உட்காந்தா உடனே இன்றைக்கே வந்து நீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு உடனே ஒரு உத்தரவு பிறக்குது. மாணவர்கள் பாவம் பொட்டி பிடிக்கலாம் தூக்கிட்டு ஹாஸ்டலுக்கு போய் தேடணும், இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது, உடனே வரணும்னு நாங்கள் எப்படிங்க வர்றது அப்படின்னு மருத்துவ மாணவர்கள் கேள்வி கேட்குறாங்க.
தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 32 மருத்துவக் கல்லூரிகள், அதுக்கப்புறம் பிரைவேட் மருத்துவ காலேஜஸ் வந்து 30, இங்கிட்டு ஒரு பிளஸ் அரசு மருத்துவக் கல்லூரி 37, இங்கிட்டு ஒரு 32. இதில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பெரிய அளவில் சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. பொட்டி படிக்கையை தூக்கிட்டு பெற்றோர்கள் வந்து குடு 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 குடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து கிளம்பி இன்னைக்கு காலையில் எல்லாரும் வந்து போய் வந்து க்யூவில் நின்றுகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மருத்துவ மாணவர் சேர்க்கை தான் வந்து அவசர அவசரமாக நடத்தி தப்பு பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து காலேஜ் தொடங்குறதுமே அவசர அவசரமாக உத்தரவு பிறப்பிக்கணும் அப்படின்னு கிண்டல் கேள்வி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள். இது மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரஷ்ய அதிபரை தொலைபேசியில் அழைச்சி எச்சரித்த ஜோ பைடன், எங்கே உக்ரைனுக்கும் அமெரிக்கா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைலாம் ஜோ பைடன் வந்து ஒரு எச்சரிக்கை தெரிவிச்சிருக்காரு ரஷ்யாவுக்கு. ஆனால் ரஷ்யா அதை கண்டுக்கிறது இல்லை. இந்த பிரச்சனை பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இது உலக லெவலில் வந்து உலக போரா மாறும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. கனடா அமெரிக்க எல்லையில் போராட்டத்தால் பதற்றம், இங்கே தடுப்பூசி போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா கனடா அதிபர் வந்து ஜஸ்டின் ட்ரூடோ அவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஊருக்கு வந்து தப்பிச்சு போயிட்டார். பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு. தடுப்பூசிங்கிறது கட்டாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து தொடர்ந்து மக்கள் எழுப்பிகிட்டே இருக்காங்க. அங்கே மட்டும் கிடையாது, ஆஸ்திரேலியா மற்றும் பல்வேறு நாடுகளில் வந்து தடுப்பூசிக்கு எதிரான குரல்கள் தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலை கட்டாய தடுப்பூசிலாம் கூடாது, கொரோனாங்கிறது காய்ச்ச மாதிரி தான் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை தடுப்பூசி தொடர்ந்து மக்களுக்கு வந்து கட்டாயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ்நாடு இந்தியாவில் வந்து அந்த மாதிரி சட்டம் கிடையாது. உச்சநீதிமன்றத்திலேயே வந்து மத்திய அரசு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கட்டாய தடுப்பூசினா நாங்கள் போட மாட்டோம், மக்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை பதிவு பண்ணி தெளிவாக ஜனநாயக நாடு நிரூபிச்சிட்டாங்க. ஆனால் மற்ற நாடுகள்லாம் வந்து கட்டாய தடுப்பூசி அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பயமுறுத்தி மக்கள் வந்து அதுக்கு போராட்ட களத்தில் குவிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு டூசி ரெண்டு ஊசினா பரவாயில்ல, பூஸ்டர் டூசி அது இதுன்னு சொல்லிட்டு போட சொல்றீங்க, கடைசியில் எனக்கு கொரோனா வராமல் இருக்குமான்னு கேட்டால் கொரோனா வரும் ஆனால் உயிர் மட்டும் போகாது அப்படின்னு. அப்போ தடுப்பூசிங்கிறது வியாபாரமா அப்படிங்கிற கேள்வியை வந்து தொடர்ந்து மற்ற நாடுகளில் மக்கள் எழுப்பக்கூடிய செய்தி வந்து தொடர்ந்து செய்தி பேப்பரில் எழுதப்பட்டு இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலினோட கருத்துக்கு மேற்கு வங்க கவர்னர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து நல்லா விசாரிச்சுட்டு சொல்லுங்க, நான் வந்து அவங்க முடக்க சொன்னாங்க அதனால தான் முடக்கினேன் சட்டப்பேரவை அப்படின்னு. ஏன் முடக்க சொன்னாங்கன்னா உங்களுக்கு அறிவு வேணாமா அப்படிங்கிற கேள்வியை வந்து ஸ்டாலின் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கு. இதற்கான பதில் வந்து அவர் கொடுப்பார் அப்படின்னு தெரியல. இந்தியன் வங்கி அதிகாரிகளுக்கு தமிழ் கற்றுக் கொடுக்க புதிய திட்டம். ஏன் அப்படின்னா வந்து வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க, ஹிந்தியில் பேசுகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்க்லையும் மற்ற வங்கிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் இங்கிலீஷும் பெரிய அளவில் பேசுகிறாங்க. ஆனால் வாடிக்கையாளர்கள் யார் இருக்கா தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் பேச தெரிஞ்சவங்க தான். ஸோ ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணாங்கன்னா கூட வந்து தமிழ் பேசக்கூடிய நபர்கள் வந்து இல்லை. ஒன்று தொடர்ந்து இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையுமே பேசுகிறதுனால வாடிக்கையாளர்கள் பெரிய அளவில் சிரமப்படுறாங்க. குறிப்பாக இஎம்ஐ பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் ஒரு லோன் ப்ராசஸ், இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தொலைபேசி மூலியமாக அப்ரூவல் கேட்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கு. ஸோ எஸ்ன்னு ஒரு வார்த்தை நம்ம பதிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதே தெரியாமல் எஸ்ஆர்னோ அவங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா அது அப்ளிகபிள் ஆயிருது. போய் விசாரித்தோம் அப்படின்னா நீங்கள் தானே எஸ் கொடுத்து சொன்னீங்க, நீங்கள் தானே நோ சொன்னீங்கிறாங்க. ஆனால் இங்கே என்ன கேள்வி கேட்டாங்க நாம என்ன பதில் சொன்னோங்கிறது இங்கே ரெண்டு பேருக்கும் இடையிலேயே புரியல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் அதிக அளவில் தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்குறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காணாமல் போயிட்டாங்கன்னு தான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அந்தந்த மாநிலத்தில் வந்து படித்து அந்தந்த மாநில மொழி தெரிஞ்சவங்களை வேலைக்கு நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு தேவையை தாண்டி அதை நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய வந்து இங்கே வேலைக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்கள தமிழ் கற்றுக்கிறதுக்கு வேணால் சொல்கிறோம்னு சொல்லிட்டு இந்தியன் வங்கி புதிய முயற்சி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. எது எப்படியோ நீங்கள் வந்து எங்ககிட்ட கரெக்டாக வந்து எங்களுடைய தாய்மொழியில் பேசுனீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி தான். இவ்வளவு தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தி நாட்டில். ஆனால் இதை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, எப்போ இருந்தாலும் 30 பேர் பார்ப்பீங்க, அதிகபட்சம் 40 பேர் பார்க்க போகிறீங்க. ஆனால் தொடர்ந்து உங்களுக்கான செய்தியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்கேன். இதை நான் கண்டினியூ பண்ணுறதும் கைவிடுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நான் ஆரம்பித்ததே என்னுடைய கையெழுத்து என் மக்களுக்கானது தான் அப்படின்னு. ஸோ என் கையெழுத்து வந்து உங்களுக்காக தொடரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத மக்களாக்கி நீங்கள் தான் முடிவு பண்ணணும். நன்றி மக்களே.